हरे कृष्णा, ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयं उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं बाहवदसेवया। भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी, मुहं करोति वाचालं पंगुं लंकायते गिरिं। यत्कृपा तमहं वंदे श्रीगुरुं दीनतारिणं परमानंदमाधवं श्रीचैतन्य ईश्वरं। हरे कृष्णा शिल गुरुदेव की जय, शिल प्रभुपाद की जय। हरे कृष्णा श्रीमद् भागवतम स्कंदम नांगु अध्यायम 29। நாரதருக்கும் பிராச்சீன பர்ஹிக்கும் இடையே நடந்த உரையாடல் என்னும் தலைப்பில் பதம் 4. யதா ஜிக்ருக்ஷன் புருஷ கார்ஸ்யேன பிரகிருதேர்குணான் நவத்வாரம் திவிஹஸ்தாங்கிரி தத்ர அனுமத் சாத்வ இதி. வேர்ட் பை வேர்ட் மீனிங். யதா எப்பொழுது, ஜிக்ருக்ஷன் அனுபவித்து மகிழும் ஆசையில், புருஷ ஜீவன் கார்சின்யேன மொத்தத்தில் பிரகிருதே ஜட இயற்கையின் குணான் குணங்கள் நவத்வாரம் 9 வாயில்களையுடைய திவி 2 ஹஸ்த கரங்கள் அங்கிரி கால்கள் தத்ர அங்கே அமனுத அவன் நினைத்தான் சாது மிக்க நன்று இதி இவ்வாறு. டிரான்ஸ்லேஷன். ஜட இயற்கையின் குணங்களை மொத்தமாக அனுபவித்து மகிழ வேண்டும் என்று ஜீவன் விரும்பும் போது பல்வேறு உடல்களில் 9 வாயில்கள் 2 கரங்கள் 2 கால்கள் உடைய உடலையே ஏற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறான். அதாவது அவன் மனிதன் அல்லது தேவனாக விரும்புகிறான். பர்பட் பைஷில பிரப்பா ஜெய் ஷில பிரபாத். பகவான் கிருஷ்ணரின் அங்கமாக அம்சமாக விளங்கும் இந்த ஜீவன் பௌதீக உடலை தனது சுய விருப்பத்தின் பேரில் ஏற்றுக்கொள்கிறது என்பதற்கு இது ஒரு விளக்கமாகும். 2 கைகள் 2 கால்கள் என்று ஏற்றுக்கொள்வதன் மூலம் உயிர், அதாவது இந்த ஜீவன், இயற்கையின் குணங்களை முழுவதும் அனுபவித்து மகிழ்கிறது. ஸ்ரீமத் பகவத்கீதையில் 7வது அத்தியாயம் 27வது பதத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இவ்வாறு கூறுகிறார். இச்சா த்வேஷ சமுத்தேன த்வந்த்வ மோகேன பாரத சர்வபூதானி சம்மோகம் சர்கேயாந்தி பரந்தப. ஓ பரதகுலத் தோன்றலே அர்ஜுனா, ஓ பகைவரை வெல்போனே, விருப்பு வெறுப்பு என்னும் இருமைகளினால் இந்த ஜீவன்கள் அனைத்துமே மயக்கத்திலேயே பிறக்கின்றன. இதுவே இந்த ஸ்லோகத்தின் பொருள். ஆதியில் இந்த ஜீவன் ஆன்மீகமானவனாகவே விளங்கினான். ஆனால் அவன் பௌதீக உலகத்தை அனுபவித்து மகிழ விரும்பும் பொழுது அவன் மேலுலகத்திலிருந்து கீழே வருகிறான். இந்த ஸ்லோகத்திலிருந்து உயிர் என்பது முதலில் மனித வடிவத்தையே ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் அவனது இழி செயல்களினால் அவன் படிப்படியாக கீழான உயிரினங்களான விலங்குகள், செடி கொடிகள், நீர்வாழ் உயிரினங்கள் என்று தாழ்ந்து போகிறான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவன் இந்த ஜீவனானது உலகத்தை அனுபவித்து மகிழ விரும்பும் போது மேல் உலகத்திலிருந்து முதலில் மனித வடிவத்தை தான் ஏற்றுக்கொள்கிறது. அந்த மனித வடிவத்தில் அவன் கீழான இழிவான செயல்களை செய்வதால் அவன் படிப்படியாக கீழான உயிரினங்களான விலங்குகள், செடி கொடிகள், நீர்வாழ் உயிரினங்கள் என்று தாழ்ந்து கொண்டே போகிறான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதன்பின் பரிணாம வளர்ச்சியின் படிப்படியாக வளர்ச்சியினால் இந்த ஜீவனானது மீண்டும் மனித வடிவத்தை பெறுவதோடு அவனுக்கு உடல் விட்டு உடல் மாறும் இடப்பெயர்ச்சி முறையிலிருந்து
வெளியேறுவதற்கான மற்றொரு சந்தர்ப்பமும் தரப்படுகிறது. இவன் மீண்டும் இந்த சந்தர்ப்பத்தினை மனித வடிவில் இருந்தும் பகவானை அடையாமல் அந்த மனித வடிவத்தை இழந்தான் என்றால் அவன் திரும்பவும் பிறப்பு இறப்பு சுழற்சியில் சிக்கிக்கொண்டு பல்வேறு உடல்களை பெறுகிறான். இந்த உலகத்திற்கு வருவதற்கு உயிர் ஏன் விரும்புகிறது என்பதை அறிந்து கொள்வது கடினமானது அல்ல. மது, மங்கை, மாமிசம், சூது என்பவற்றிற்கு கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்கும் ஆரியர்களின் குடும்பத்தில் ஒருவன் பிறந்த போதிலும் கூட அவனும் இந்த தடை செய்யப்பட்டிருப்பவைகளை அனுபவித்து மகிழ வேண்டும் என்று விரும்பலாம். ஒருவன் தவறான உறவு கொள்ளவும் அல்லது உணவிடுதிக்கு சென்று மது அருந்தவும் மாமிசம் உண்ணவும் செல்கிறான். அதுபோல் எப்போதும் யாரேனும் ஒருவன் இரவு விடுதிகளில் சூதாடுவதற்கும் இது போன்ற தரம் தாழ்ந்த செயல்களையும் செய்கிறான். உயிர்களின் ஜீவன்களின் உள்ளங்களில் இது போன்ற எண்ணங்கள் ஏற்கனவே இருக்கின்றன. ஆனாலும் சில உயிர்கள், சில ஜீவன்கள் இந்த அருவருக்கத்தக்க செயல்களை அனுபவிக்க வேண்டும் என்று நின்று விடுகின்றனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் தரம் தாழ்ந்து விழுகின்றனர். ஒருவன் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த இழிந்த வாழ்க்கையை தன் உள்ளத்தில் விரும்புகிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவன் இழிந்த பிறவிகளை எடுப்பதற்காக வீழ்ச்சியடைந்து கொண்டே போகிறான். இதுதான் உடல் விட்டு உடல் மாறுவது மற்றும் பரிணாம வளர்ச்சியின் முறையாகும். ஒரு குறிப்பிட்ட வகையான விலங்கிற்கு ஒரே ஒரு புலன் இன்பத்தினை அனுபவிப்பதற்குரிய மனப்பாங்கு மிக தீவிரமாக இருக்கலாம். ஆனால் மனித வடிவில் ஒருவன் அனைத்து புலன் இன்பங்களையும் அனுபவிக்கிறான். மனித வடிவிற்கு எல்லா புலன்களையும் புலன் இன்பத்தில் பயன்படுத்துவதற்குரிய வசதி இருக்கிறது. ஒருவன் முறையான ஆன்மீக பயிற்சி பெறவில்லை என்றால் அவன் இயற்கையின் குணங்களுக்கு பலியாகி விடுகிறான். இது ஸ்ரீமத் பகவத்கீதையிலும் 3வது அத்தியாயம் 27வது பதத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பிரகிருதே கிரியமானானி குணைக கர்மாணி சர்வஷ அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இதி மன்யதே. குழப்பமடைந்த ஆத்மா இயற்கையின் முக்குணங்களின் பாதிப்பினால் செயல்கள் அனைத்தையும் தானே செய்வதாக நினைக்கிறான். ஆனால் இந்த செயல்கள் உண்மையில் இயற்கையால் செய்யப்படுகின்றன என்பதே இந்த ஸ்லோகத்தின் பொருள். ஒருவன் தன் புலன்களை அனுபவித்து மகிழ வேண்டுமென்று விரும்பியவுடன் அவன் தானே தன்னை ஜட உலக கட்டுப்பாட்டின் கீழ் வைத்து கொள்கிறான். மேலும் தானாகவோ அல்லது தன்னிச்சையாகவோ பிறப்பு இறப்பு சுழற்சியில் பல்வேறு உடல்களில் வைக்கப்படுகிறான். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4வது அத்தியாயம் 29. நாரதருக்கும் பிராச்சீன பர்ஹிக்கும் இடையே நடைபெற்ற உரையாடல் என்னும் தலைப்பில் பதம் 4 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.